ஹலோ கைஸ், இன்றைக்கி பார்க்க போகிற டியூட்டோரியலில் டிஸ்பிளே ஆகிற டயக்ராம் எப்படி கேட்டா வைஃபைல போகிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். டயக்ராம் ட்ராப் பண்ணதுக்கு முன்னாடி டயக்ராம் ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். இந்த டயக்ராம் இந்த காம்பனை தான் நம்ம வந்து கேட்டையால் டிசைன் பண்ண போகிறோம். இதோட டோட்டல் டையாக பார்த்தீங்கன்னா 240 கொடுத்துருக்கோம். இந்த சர்க்கிளோட ஐயா 12, தென் இந்த ஐ மீன் இது வந்து 20 கரெக்டாக, இந்த ஃபேஸ் வந்து 20. இது பார்த்திங்கன்னா இதோட ஆங்கிள் வந்து 7 டிகிரி கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல கொடுத்துருப்போம் டோட்டல் 14. தென் இங்கேருந்து இது வரைக்கும் 38, ஐ மீன் 38 தான் இந்த பர்சன் வந்து கிரியேட் ஆகிருக்கு. தென் இந்த பெண்டு பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பெண்ட் ஆகி போகுது இல்லை, இந்த பெண்டு பார்த்திங்கன்னா 16.8 வரைக்கும் இந்த பெண்ட், ஐ மீன் ஃபஸ்ட்டு இங்கே லைன் போட்டு தென் இந்த பெண்டு போடணும். தென் 144, தென் சாரி 174 இன்னர் சர்க்கிளோட டையா, தென் ப்ளஸ் ஒரு 3 திக்னஸ்ஸு. ஸோ டையா பார்த்தீங்கன்னா 177 வரும். அதை நம்ம வந்து திக்னஸ் கொடுக்குறப்ப 3 வந்து மைனஸ் பண்ணிக்கணும். தென் அப்பர் டையா பார்த்தீங்கன்னா 80, இந்த கட் பண்ணுற டையா வந்து 50. சாம்ஃபர் பண்ணியிருக்காங்க, சாம்ஃபர் பார்த்தீங்கன்னா 4x45, 4 டிஸ்டன்ஸு, 45 ஆங்கிள். தென் இது பார்த்தீங்கன்னா ரேடியஸ் தான், ஜஸ்ட் ஃபில்லட் தான். இப்போ வாங்க டயக்ராம்குள்ளே என்டர் ஆகலாம். ஃபஸ்ட்டு கேட்டா சார்டர் ஓப்பன் பண்ணிங்க, ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்டார்ட்டில் போயிட்டு மெக்கானிக்கல் டிசைன், தென் பவர் டிசைன் சூஸ் பண்ணி ஓகே கொடுத்தோங்க. தென் இப்போ வந்து டாப் லைன் சூஸ் பண்ணிக்கிட்டு ஸ்கெட்ச் கொடுங்க. அதுக்கப்புறம் சர்க்கிள் எடுத்துக்கிட்டு ஜஸ்ட் ஒரு சர்க்கிள் போடுங்க. சர்க்கிள் ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 230 நினைக்கிறேன், 240 ஓகே கொடுத்தோங்க. ஜஸ்ட்டு எக்ஸிட் ஒர்க் பெஞ்ச் கொடுத்துட்டு தென் இதோட திக்னஸ் 8, ஃப்ரண்ட் பிளேன் சூஸ் பண்ணி ஸ்கெட்ச் கொடுத்துக்கோங்க. இப்போது தென் நான் டைமென்ஷன் சொல்கிறேன், சப்போஸ் அந்த லோகோ டிசைன் மறைச்சா ஆடியோவில் கரெக்டாக கேட்டுங்க. இதோட ஹைட் வந்து 116, ஜஸ்ட் ஓகே. தென் இப்போது ரைட் சைடு வெர்டிகல் லைன் இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக 40 வரும், 40 கொடுத்துக்கோங்க. 40 கொடுத்ததுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரு கீழே லைன் போட்டுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஓகே. தென் அகைன் ஒரு அப்பர் வெர்டிக்கல் லைன், ஜஸ்ட் ஜூம் பண்ணிக்கிறேன். தென் இப்போ ஒரு ஆங்கிள்டாக ஒரு லைன், தென் ஜஸ்ட் இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். கீழேயும் இதையும் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இதோட ஹைட் பார்த்தீங்கன்னா 8, தென் இந்த ஆங்கிள் வந்து 45 டிகிரி கரெக்டாக, ஜஸ்ட்டு 45 டிகிரி கொடுத்துக்கோங்க. தென் கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணிக்கிட்டு இப்போ வந்து டிஸ்டன்ஸ் தரணும். இது பார்த்தீங்கன்னா 177, இன்னர் பார்த்தீங்கன்னா 174, திக்னஸ் வந்து 3. ஸோ நான் 177 எடுத்துக்கிட்டேன். நம்ம க்ரூவ் போட்டு கட் பண்ணுறப்ப கரெக்டாக 3 கொடுத்து கட் பண்ணிக்கலாம். இதோட ஹைட் பார்த்தீங்கன்னா 66.8 வரும் கரெக்டாக, ஓகே கொடுத்துங்க. தென் இப்போ வந்து மேக்ஸிமம் ஃபுல் க்ரீன் கரெக்டாக தான் இருக்குது. ஜஸ்ட்டு ஷாஃப்ட் எடுத்துக்கிட்டு ஸ்கெட்ச் ஆக்சிஸ் இசட் கொடுத்து ஓகே கொடுத்துங்க. தென் இப்போ எகைன் ஃப்ரண்ட் பிளேன், இப்போ மாடல் ட்ரீ ஓப்பன் பண்ணிக்கிட்டு அதில் லாஸ்ட் போட்டோ ஸ்கெட்சை ஷோ பண்ணிக்கிட்டு இப்போது ப்ரொஜெக்ட் சாமண்டி எடுத்துக்கிட்டு ஜஸ்ட்டு ப்ரொஜெக்ட் பண்ணிக்கோங்க. நவ் இப்போ வந்து ஆஃப் செட் எடுத்துக்கோங்க. ஆஃப் செட் எடுத்துகிட்டு இந்த லைனும் ஒரு ஆஃப் செட், ஏகைன் ஆஃப் செட் எடுத்துக்கிட்டு ஓகே அதே செலக்ட் ஆகிடுச்சு. ஜஸ்ட் எஸ்கேப் கொடுத்துட்டு இந்த லைனும் ஒரு ஆஃப் செட். தென் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து 3, இந்த ஆஃப் செட் டிஸ்டன்ஸ் வந்து 3 வரும். தென் இப்போ வந்து அப்பர் ஓகே சென்டர் லைன் வந்து 2D மாற்றிக்கிட்டு இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக 50 டையா, ஸோ 25 போட்டால் போதும். இது வந்து கரெக்டாக 25, ஓ சாரி 25 தான், 25 தான் டைமென்ஷன் மாற்றி கொடுத்துட்டேன் டக்குன்னு. ஜஸ்ட் ஜூம் பண்ணிக்கிட்டு வெர்டிகலாக ஒரு லைன், தென் ஹரிசண்டலாக ஒரு லைன்,
then இப்போ trim பண்ணிக்கோங்க then இப்போ பாத்தீங்கனா just இத வந்து கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு மாத்திடலாம் இதையும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு மாத்திடலாம் கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தனா கன்ஸ்ட்ரக்ஷன் மாறிக்கும் ஜஸ்ட் ஓகே மறுபடியும் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் இருக்கா இதுக்கு போய்கிட்டு இங்கே கொடுத்துருங்க ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிடுங்க அந்த ஸ்கெட்சை தென் இதோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா செக் பண்ணிக்கலாம் ஓகே கரெக்டாக தான் இருக்குது ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் செட் கொடுத்துட்டு இப்போ ட்ரிம் பண்ணிக்கலாம் இந்த ரெண்டு கார்னரை ஜாயிண்ட் ஆகிற இடத்த இங்கேயும் ட்ரிம்மு தென் இந்த இடத்துலையும் ட்ரிம் பண்ணிக்கிறேன் தென் உள்ள ஃபில்லட் கொடுக்குறதுனாலும் கொடுக்கலாம் கொடுக்காம இருக்கணும் ஸோ இன்னர் போர்ஷன் ஷார்ப் இருக்கக்கூடாது ஸோ ஃபில்லட் கொடுங்க தென் இந்த கார்னர் பார்த்தீங்கன்னா 3 கொடுக்கணும் அவுட்டர் வந்து 6 ஸோ அந்த திக்னஸை ரெடியூஸ் பண்ணிட்டு தான் கொடுக்கணும் இது வந்து 3 ஃபில்லட் கொடுங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இன்னர் சைடு தென் இது பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து 4 வரும் ஸோ இந்த இடத்துல 1 தான் தென் இப்போ ஜூம் அவுட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் ஜஸ்ட் எக்ஸிட் ஒர்க் பெஞ்ச் கொடுத்துட்டு க்ரூ ஆப்ஷன் எடுத்துக்கோங்க இந்த ஸ்கெட்சை ஹைட் பண்ணிவிட்டு க்ரூ எடுத்துட்டு ப்ரொஃபைல் செலக்ட் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு இந்த ப்ரொஃபைலு தென் இப்போ வந்து சென்டர் ஆக்சஸ் செலக்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக கட் ஆயிரும் ப்ரிவியூவில் கரெக்டாக தெரியும் ஜஸ்ட் ஓகே கொடுத்துருங்க இப்போது நம்ம வந்து அந்த டாப் நிறைய கட் இருந்துச்சுல அது போடணும் ஸோ இந்த ஃபேஸ் செலக்ட் பண்ணிக்கிட்டு ஜஸ்ட் ஒரு சர்க்கிள் ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 123 ஓகே கொடுத்துருங்க தென் இப்போ ஒரு ஜஸ்ட்டு 20 டிகிரியில் தான் அந்த கட் போடணும் ஸோ ரெஃபரன்ஸ்க்காக 20 டிகிரிக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஜாமெண்ட்ரி வச்சு நான் போட்டுக்கிறேன் இது பார்த்திங்கன்னா 20 டிகிரி தென் இப்போ எகைன் வந்து ப்ராஜெக்ட் ஜாமெண்ட்ரி எடுத்துக்கிட்டு இதை நான் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறேன் தென் ஒரு லைன் ஜஸ்ட் அந்த ப்ரொஃபைல் வந்து நம்ம டைமென்ஷன் கொடுத்து டிஃபைன் பண்ணிக்கலாம் கரெக்டாக ஸோ இப்போ வந்து ட்ரிம் எடுத்துக்கிட்டு இதை ட்ரிம் பண்ணிக்கிறேன் உள்ளேயும் ட்ரிம் பண்ணிக்கலாம் அந்த ப்ரொஃபைல் மட்டும்தான் தேவை ஸோ இங்கேயும் கரெக்டாக 20 டிகிரிக்கு ப்ரொஃபைல் போட்டாச்சு நான் இப்போ வந்து டிஃபைன் பண்ணணும் திஸ் டைமென்ஷன் ஷுட் பி 10 பிகாஸ் த டோட்டல் டைமென்ஷன் ஷுட் பி 20 நோ ஓகே நோ 20 கரெக்டாக வந்துச்சு இந்த ஆங்கிள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7 நீங்கள் வந்து டோட்டலாகவும் செலக்ட் பண்ணி கொடுக்கலாம் தனித்தனியாக கொடுக்கலாம் இதுவும் 7 தான் ஜஸ்ட் ஓகே கொடுத்துறீங்க டோட்டலாக கொடுத்தீங்கன்னா ஒரு 0.1 mm 2 mm வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும் டாலரன்ஸ் இருக்கும் ஸோ நான் அதனால் தனித்தனியாக கொடுத்துக்கிட்டேன் தென் இப்போ பாக்கெட் ஆப்ஷன் எடுத்துக்கிட்டு டைமென்ஷனில் 116-38 கொடுங்க 116-38 ஜஸ்ட் ப்ரிவியூ பார்த்துங்க எப்படி கட் ஆகுதுன்னு ஓகே கொடுத்துருங்க இப்போ போயிட்டு இன்ஸ் ஓகே ஃபில்லட் கொடுத்துடலாம் ஃபில்லட் ரேடியஸ் வந்து அவுட்டர் 6 இந்த இடத்துல தென் இப்போது வந்து பாக்கெட்டை செலக்ட் பண்ணிவிட்டு இன்சர்ட்டில் போயிட்டு ட்ரான்ஸ்ஃபார்மேஷனில் சர்க்குலர் பேட்டர்ன் இது பார்த்தீங்கன்னா ஓகே இது நம்மளுக்கு வந்து மொத்தம் ஆங்கிள் ஆஃப் ஸ்பேசிங் 360 / 2 ஓகே சாரி தப்பாக கொடுத்துட்டேன் இது வந்து இன்ஸ்டன்ஸ் வந்து 18 × 2 360 18 × 20 360 ஸோ மொத்தம் 18 தேவை ஸோ ப்ரிவியூ பார்த்தீங்கன்னா கரெக்டாக கட் ஆயிரும் அதேமாரி எப்படி ஃபஸ்ட்டு கட் பண்ணுவோம் அப்படியே கட் ஆயிரும் ஜஸ்ட் ஓகே கொடுத்துருங்க தென் இப்போ வந்து ஃபில்லட் கொடுக்கணும் சாரி சேம்பரு 4 சேம்பரு தென் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபில்லட் தான் இது பார்த்தீங்கன்னா ஃபில்லட் 4 இந்த இடத்துல வந்துடும் ஜஸ்ட் ஓகே எகைன் ஃபில்லட் கொடுக்கணும் 2 கொஞ்சம் ஜூம் பண்ணிவிட்டு இங்கேயும்
இந்த எட்ஜ்லேயும் கரெக்டாக ரெண்டு வந்துடும். ஜஸ்ட் ஓகே. தென் இப்போ வந்து பாக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஓகே இன்னர் ஃபேஸும் கரெக்டாக இருக்குது. தென் ஓகே, நம்ம இந்த சின்ன சர்க்குலர் கட் ஒன்று பண்ணோம். சேம் இதுவும் 20 டிகிரி தான். இந்த சர்க்கிள் கட் ஆகிற வந்து 220க்கு போட்டு அந்த 20 டிகிரி ஆங்கிள் வந்து எங்கே மீட் ஆகுதோ அந்த இடத்துல 12 டையாக போட்டு கட் பண்ணோம். ஸோ ஜஸ்ட் நான் போட்டுக்கிறேன், எகைன் ஒரு ஆங்கிள் லைன் போட்டுக்கிறேன். தென் ஓகே கொடுத்துட்டு இது பார்த்தீங்கன்னா 20 டிகிரி, இது வந்து பார்த்தீங்கன்னா 220 அல்லது 225 கொடுத்துக்கோங்க. இது நானே எடுத்துக்கிட்டேன் ரெஃபரன்ஸு, ஜஸ்ட் அந்த சர்க்கிள் கட் பண்ணுறதுக்காக. ஜஸ்ட் மிட் பாயிண்டில் வச்சுட்டு ஒரு சர்க்கிள் போட்டுட்டு இதோட டையா பார்த்தீங்கன்னா 12. ஜஸ்ட் எக்ஸிட் போய்கிட்டு பாக்கெட் போய்கிட்டு ரிவர்ஸ் டைரக்ஷன் ஓகே. தென் இன்செட்டில் ட்ரான்ஸ்ஃபார்மேஷனில் சர்க்குலரு ஓகே. அந்த ப்ரொஃபைல் செலக்ட் பண்ணிவிட்டால் இப்போ கட் ஆகிரும் ஃபுல்லாக. ஜஸ்ட் ஓகே. நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த காம்பனண்ட் வந்து கரெக்டாக ஃபுல்லாக கிடச்சிருச்சு. இன்னரும் சரி, அவுட்டரும் சரி, ஃபில்லட்டும் சரி, சேம்பரும் சரி, கரெக்டாக கொடுத்தாச்சு. ஜஸ்ட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ஒரு வீலும் இப்படி தான் இருக்கும், ஐ மீன் அப்பீரியன்ஸ். சரி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒயர் ஃப்ரேமு. தென் இதெல்லாம் கரெக்டாக இருக்கும், ஷேடிங் வித்தியாசத்தில் ஃபில்லட்டு கரெக்டாக தெரியும், சேம்பரும் கரெக்டாக தெரியும். தென் அவ்வளோதாங்க சந்த டைகிராம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.